அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சிறார்களே, இறைவனுடைய பேரொருளால் ஒவ்வொரு நாளும் மார்க்க சம்பந்தமாக நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய விதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே மதினாவிலே அவர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான தொந்தரவுகளை எல்லாம் பார்த்தோம். அதாவது ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னாலும், மக்காவை விட்டு மதினாவுக்கு வந்ததற்கு பின்னாலும், மதினாவில் இருக்கக்கூடிய எதிரிகளும் மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகளும் நபி அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்த சதித்திட்டங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். நபி வாழ்க்கையிலே இன்னும் ஒரு அவர்களுடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. வரலாற்று ரீதியாக எல்லா நூற்களிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சுமத்தப்பட்ட அவதூறு விஷயங்கள். நபி அவர்கள் மதினாவிலே வந்து பிரச்சாரம் மிக கடுமையாக வீரியம் எடுத்து செல்கின்ற அந்த நேரத்தில்தான் பல நாட்டு மன்னர்களெல்லாம் நபி அவர்களிடத்திலே சரணாகதி அடைகின்ற அந்த நேரத்தில்தான் மதினாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் மூலமாக நபி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட அந்த வரலாறு. இந்த வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம். இந்த வரலாறு புகாரி மற்றும் முஸ்லிம் நூல்களிலே பல்வேறு இடங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த சம்பவத்தை பற்றி, என்ன நடந்தது என்பதை பற்றி, அந்த சம்பவத்திற்கு உரியவராக இருக்கக்கூடிய மோமின்களுடைய தாயாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே அறிவிக்கிறார்கள். ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர் பயணத்திற்கு செல்வதாக இருந்தால் தன்னுடைய மனைவிமார்களை யாராவது ஒருவரை அழைத்து செல்வது வழக்கம். ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் வேண்டி வெளியூருக்கு போவாங்க. அப்படி போருக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் வெளியூருக்கு போறதா இருந்தால் தன்னுடைய மனைவிமார்களை யாராவது ஒரு ஆளை அழைத்து செல்வது வழக்கம். மனைவிமார்களை தேர்ந்தெடுப்பது என்றால் எல்லாத்தையும் கூட்டு போக முடியாதுல்ல, ஏதோ ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி மனைவிமார்களை கூட்டு போவாங்க. இருக்கக்கூடிய அந்த 9 மனைவிமார்கள் எப்படி ஒரு ஆளை அல்ல ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறது? நபி அவர்கள் அதற்கு ஒரு வழிமுறைகளையும் கையாண்டிருந்தாங்க. மனைவிமார்களை எல்லாம் அவங்களுடைய பேர்களை எழுதி ஒரு சீட்டில் எழுதி அதை குலுக்கல் முறையில் எந்த பேர் வருகிறதோ அந்த மனைவி மாத்திரம் போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இது பொதுவான ஒரு வழக்கம். சீட்டு குலுக்கி போட்டு எந்த பேர் வருகிறதோ அந்த மனைவி மாத்திரம் கூட்டு போவாங்க. சம்பந்தப்பட்ட இந்த போருக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் போகும்போது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பேர் வருகிறது.
நபி அவர்கள் ஆயிஷாவை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இந்த போர் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் நபி அவர்களோடு சென்ற பல்வேறு பெண்கள், சஹாபிய பெண்கள், ரசூல்லாவுடைய மனைவியாயிருக்கக்கூடிய ஆயிஷா, அத்தனை பேரும் அந்த போரை முடித்து திரும்பி வருகிறார்கள். பொதுவாக இது போன்ற போர்கள் அல்லது பயணங்கள் இருந்தால் ஒவ்வொரு இடமாக அவர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துவிட்டு வருவது ரசூல்லாவுடைய வழக்கம். இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி தங்குறாங்க. இறங்கி ஓய்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி லாட்ஜெலாம் கிடையாது. போகிற வார வழியில் எங்கேயாவது ஒரு மரத்தடியில் இறங்கி தங்கிக்கணும், அவ்வளோதான். இதை மாதிரி நபி அவர்கள் ஒரு இடத்துல தங்குறாங்க. சஹாபாக்களும் ஆங்காங்கே அதை சுற்றி பல்வேறு பகுதிகளில் அங்கேயே தங்கிக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு என்று ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தில் ஒரு ஒட்டக தொட்டில் இருக்கும். ஒட்டக தொட்டில்னா என்னன்னு விளங்குதா? அதாவது ஒட்டகத்துக்கு மேலே சாதாரணமாக சவாரி பண்ணி போகிறது ஒன்று, இன்னொன்று ஒட்டகத்துக்கு மேலே ஒரு பெட்டி மாதிரி ஒன்று செஞ்சு வைப்பாங்க. இந்த மன்னர் காலத்தில் நீங்கள் சில டிவிகளில் பார்த்துருப்பீங்க அல்லது புத்தகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்கும்னா, ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், முன்னால் பின்னால் வந்து ஒரு கம்பு இருக்கும், அந்த பெட்டிக்கு உள்ளே யாராவது உட்காந்துக்கிடுவாங்க, அந்த கம்பை வந்து தூக்கி தோளில் வச்சு அப்படியே கொண்டு போவாங்க இல்லை. ஆனால் இது வந்து எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெட்டி மாதிரி, அதுதான் ஒட்டில் அப்படிம்பாங்க. அந்த பெட்டிக்கு உள்ளே ஆயிஷானாகி இருந்துக்கிடுவாங்க, அதை எடுத்து ஒட்டகத்துக்கு மேலே வச்சு கட்டிக்கிடுவாங்க, ஒட்டகம் அப்படியே கொண்டு போகும். இது வழக்கம். ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரமெல்லாம் ஹிஜாபுடைய வசனங்கள், இந்த ஃபர்தா முறை அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, இந்த ஃபர்தா முறையுடைய சட்டங்கள் எல்லாம் இறங்கியதற்கு பின்னால் தான் இந்த சம்பவமே நடக்கிறது. குறிப்பாக நபி அவர்களுடைய மனைவிமார்கள் முகத்தையெல்லாம் மூடணும், மற்றால் மூட தேவையில்லை. ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் முகத்தை மூடணும், அந்நிய ஆண்களையெல்லாம் பார்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் சட்டம் இருந்தது. அதற்கு முன்னால் சாதாரணமாக இருந்தது. இந்த சட்டம் வருகின்ற பொழுது தான், வந்ததற்கு பின்னால் தான் இந்த சம்பவம் நடக்குது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா அவர்கள் இருந்த அந்த ஒட்டகமும் அதுக்கு ஆங்காங்கே ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கும்போது ஆயிஷா நாயகி ஒட்டக தொட்டியில் இருந்து அவராக அப்படியே வெளியில் இறங்கி, அவங்களும் இயற்கை தேவைகள், மலஞ்சலம் கழிக்கணும்ல, அதற்காக வேண்டி அதில் இருந்து இறங்கி வெகு தூரம் போயிடுறாங்க. அப்படி தான் போவாங்க. அன்னைக்கு பக்கத்தில் யாரும் இருக்க இடத்துல என்ன டக்குன்னு போய் ஒன்றுக்கு இருக்கிற அந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. கண்ணுக்கு எட்டாத தூரம் வரையும் போய் அவங்களுடைய காரியத்தையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. பாய்ஷனாகி இதை மாதிரி போயிட்டாங்க. போயிட்டு அவங்களுடைய தேவைகள், இயற்கை தேவைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வராங்க. ஏறத்தால அவங்க ஒட்டகம் வந்தாச்சுன்னா, திடீர்னு நெஞ்சில் கை வச்சு பார்க்குறாங்க, அவங்களுடைய மாலை காணலை. யாருடைய மாலை? ஆயிஷா அவர்கள் அணிந்திருந்த அந்த மாலை ஏதோ வெளியே போனாங்களா இல்லையா, போன இடத்துல எங்கேயோ தவறி கீழே விழுந்து விட்டது. இப்போ வந்து பார்க்குறாங்க, மாலையே காணலை. அது யமன் நாட்டில் செய்யப்பட்ட ஒரு மாலை, ஆயிஷாவே அதை சொல்கிறாங்க. அப்போ இது காணலை அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சரி எல்லாருங்க தானே படுத்துருக்குறாங்க, நம்ம போய் எப்படியா தேடி எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஏற்கனவே போன அதே பாதையில் வெகு தூரம் போய் அந்த கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு அவங்க இருந்த பகுதிக்கு வந்தாச்சுன்னா, ஏற்கனவே மக்கள் யாரும் அங்கே காணலை, அவங்க கொண்டு வந்த ஒட்டகமும் இல்லை, ரசூல்லாவும் இல்லை, சஹாபாக்களும் இல்லை, அவங்க ஏறி வந்த ஒட்டகங்கள் எதுவுமே இல்லை. இவங்க தங்கியிருந்த அந்த இடத்த வெறும் வனாந்தரமாக எதுவுமே இல்லாமல் இருக்குது. எல்லா சஹாபாக்களும் போயிட்டாங்க. எப்படி போனாங்க? அதை ஆயிஷா நாயகியே சொல்கிறாங்க. ஆயிஷா நாயகிக்குன்னு ஒரு ஒட்டக தொட்டியில் இருந்தது, ஒட்டகம் இருந்ததுல, அந்த ஒட்டக தொட்டியில் ஆயிஷா நாயகி இருக்கிறாங்கன்னே நினச்சிட்டு
அந்த சஹாபாக்கள் அதை ஒட்டகத்தில் வச்சு கட்டி கொண்டு போயிட்டாங்க. அது ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அந்த ஒட்டக தொட்டியில் நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அதையும் ஒட்டகத்தில் ஏற்றி வச்சு கொண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு பெண்கள் வந்து ரொம்ப மெல்லுசாக தான் இருப்பாங்களாம், ரொம்ப சின்ன வயசு தானே, ஒரு 10-12 வயசு அல்லது 14 வயசு அந்த மாதிரி தானே இருக்கும், ரொம்ப சின்ன வயசு அவங்களுக்கு. ஆளும் ரொம்ப மெல்லுசான இருக்கக்கூடிய ஆள், அவங்க ஒட்டக தொட்டியில் உள்ளே இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் தெரியாது. அப்போ சஹாபாக்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஆயிஷா நாயகி உள்ளே இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே தூக்கி வச்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் உள்ளாகி இல்லை, அவங்களுக்கு சஹாபாக்களுக்கும் தெரியல, ரசூலாம் போயிட்டாங்க, சஹாபாக்களும் எல்லாமே போய் சேர்ந்தாச்சு, இவங்க தன்னந்தெரியாக அங்கே உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ ஆயிஷா நாயகி என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு. எந்த இடத்தில் அவங்க இருந்தாங்களோ அதே இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தூக்கம் வந்து அப்படியே தூங்கி போயிட்டாங்க. இந்த சம்பவம் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மாதிரி பயணத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னால், இவங்க பயணத்தை முடிச்சுட்டு ஒரு படை முன்னால் போய்கிட்டே இருக்கும், அதற்கு பின்னால் இந்த படையினர்கள் ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு, அல்லது விட்டுட்டு போன பொருளை எடுத்து வருவதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் சில ஆட்கள் நியமிப்பாங்க. எல்லா பயணத்திலையும் போருக்காக வேண்டி இப்படி எந்த பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் போனாலும் பின்னால் ஒரு ஆள் வருவார், முன்னால் போன படைகளை ஏதாவது விட்டுட்டு போனாங்களா அப்படின்னு கண்காணிச்சுக்கிட்டே வருவார். அதே படையும் ரசூலுல்லாஹ்வுடைய படம் முன்னால் போயிடுச்சு, அவங்க ஏதாவது பொருளை விட்டுட்டு வராங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி இன்னொரு நபர் வரார். அவர் யாரு? சஃப்வான் இப்னு நபித்தோழர். இந்த சஃப்வான் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபித்தோழர் ரசூலாவோ படையோ ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அந்த படையெல்லாம் போனதற்கு பின்னால பின்னால இவர் வந்துகிட்டே இருக்கிறார். இவரும் ஒரு பகுதியில் இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் தன்னுடைய வாகனத்தை எடுத்து புறப்படுறாரு. தூரத்தில் ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கிறது. இவர் அப்படியே சரி யாரு என்ன ஏதுன்னு பார்ப்போமே அப்படின்னு வந்து பார்த்தாச்சுன்னா, பார்த்த உடனே அவங்களுக்கு விளங்கிடுச்சு, இது ஆயிஷா தான், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா தான் இருக்கிறாங்க. ஏன்னா சஃப்வான் வந்து ஏற்கனவே ஹிஜாப் இறங்குறதுக்கு முன்னாலே ஆயிஷாவை சஃப்வான் வந்து பார்த்துருக்குறாங்க. அதனால் பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு இது ஆயிஷாவில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சத்தம் போட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சஃப்வான் சொல்கிறார். சத்தம் போட்டு இப்படி சொன்ன உடனே தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஆயிஷா நாயகி திடுப்புன்னு எந்திரிச்சிட்டாங்க. அந்த சப்தத்தை கேட்டே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு சஃப்வான் ஆயிஷாவை பார்க்குறாங்க, ஆயிஷா சஃப்வானை பார்க்குறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே எதையும் பேசிக்கொள்ளவே இல்லை. ஆனால் ஏதோ சஃப்வான் விளங்கிட்டு அவங்க தன்னுடைய ஒட்டகத்தை அப்படியே படுக்க வச்சு ஆயிஷாவை நீங்க ஏறுங்கன்னு சைகையில் மட்டும் சொல்றாங்க, வாயில ஒரு வார்த்தை கூட பேசல. அடுத்தவுடனே ஆயிஷா நாயகி மேலே ஏறி உட்கார்றாங்க. சஃப்வான் நடந்தே அந்த ஒட்டகத்தை, ஆயிஷா நாயகி இருந்த அந்த ஒட்டகத்தை அப்படியே கூட்டு வாராங்க. ஏறத்தால மதினாவுக்கு நெருங்கி மதினாவுக்கும் வந்தாச்சு. அப்போ தான் ஆயிஷாவையும் சஃப்வானையும் மற்ற சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ சஃப்வான் வந்து ரசூலாட்ட சொல்லிட்டாங்க, இவங்க அங்கே இருந்தாங்க, நீங்கள் ஆயிஷாவை விட்டுட்டு வந்துட்டீங்க, நான் இப்படி வர்ற வழியில் பொருட்களை தேடிக்கிட்டு வரும்போது இவங்க அங்கே இருக்கிறாங்க, இவங்களையும் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்த சம்பவம் மதீனாவில் காட்டுத்தீயாக பரவுது. ஏற்கனவே நபி அவர்களையும் நபி அவருடைய குடும்பத்தையும் ஏதாவது ஒன்றை செய்து கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தவே உபை இப்னு சலூல் திட்டமிட்டுட்டே இருக்கிறான், பல்வேறு சூழ்ச்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. ஆயிஷாவே சொல்றாங்க, இந்த சம்பவத்தை பிரிச்சு கடுமையான அவதூறு பேசியவர்களில்
அதற்குண்டான தலைவராக செயல்பட்டாலே அப்துல்லா இப்னு உபே இப்னு சலூல் தான். இதை தொடர்ந்து இந்த சம்பவத்தை ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நான் பயணத்தை மேற்கொண்டு அப்படியே இப்படி வந்து உட்கார்ந்து நேராக ரசூலாவுடைய வீட்டுக்கு வந்து அங்கேயே தங்குறேன், மதினாவில் தங்குறேன். ஆனால் எனக்கு வந்ததில் இருந்து நோய், கடுமையான வியாதி, நான் உடனே படுக்கவும் செஞ்சிட்டேன், வெளியில் எங்கேயுமே போகலை, என்ன நடக்குது என்பதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலை, நான் அப்படியே படுத்துருக்குறேன். ரசூலா வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க, கைஃபத்திக்கும் எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இது ரசூலாவுடைய வழக்கம் கிடையாது. பொதுவாக நான் இருந்தாலும் ரசூலா வந்து ரொம்ப பரிவோடு பாசத்தோடு என்கிட்ட பேசுவாங்க. ஆனால் இந்த தடவை நான் இப்படி படுத்து இருக்கும்போது ரசூலா அப்படி பாசத்தோடு தான் பேசலை, என்ன அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. எனக்கு அதில் ஒரு சந்தேகம் வந்தது. இருந்தாலும் என்னன்னு எனக்கு தெரியலை. அப்படியே கழித நாள், ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அன்றைய காலகட்டத்தில் அரபுகளுடைய பழக்கத்தின் அடிப்படையில் மலஞ்சலம் கழிப்பதற்கு நாங்கள் ஊரனுடைய ஒதுக்குப்புறமாக தான் போவோம், அது இரவு நேரத்தில் நாங்கள் போவோம். இதே மாதிரி நானும் உம்மு மிஸ்தா என்று சொல்லப்படுகின்ற அந்த தாயும் ஒரு இரவு நேரத்தில் எங்களுடைய இயற்கை தேவை மலஞ்சலம் கழிப்பதற்காக வேண்டி ஊரனுடைய வெளிப்புறத்தில் அப்படியே இருட்டான பகுதிகளுக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். அப்படி போயிட்டு எங்களுடைய தேவையை முடிச்சுட்டு வரும்போது உம்மு மிஸ்தக அவர்கள் கால் இடறி அப்படியே கீழே தடுமாறுறாங்க, கீழே உழல ஆனால் அப்படியே தடுமாறி நிற்கிறாங்க. தடுமாறி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் உம்மு மிஸ்தக அவங்க சொல்கிறாங்க, தாயிச மிஸ்தக, மிஸ்தக நாசமாக போகட்டும் அப்படிங்கிறாங்க. கீழே உள்ள போகிறாங்க, உழுகின்ற அந்த நேரத்தில் தான் இவன் நாசமாக போகட்டும், மிஸ்தகு வந்து நாசமாக போகட்டும் அப்படிங்கிறாங்க. ஆயிஷா நாயக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மிஸ்தகத்தை உம்மு மிஸ்தகத்தை கேட்குறாங்க, அம்மா ஏன் மிஸ்தகை இப்படி திட்டுதீங்க நீங்கள், மிஸ்தகை யார் தெரியுமா, பதிர்போரில் கலந்து கொண்ட ஒரு ஆள், அவ்வளவு மிக்க ஒரு ஆளை போய் நீங்கள் திட்டுதீங்களே அப்படின்னோடனே, உனக்கு தெரியாதா ஆயிஷாவே, உன்னை பற்றி இந்த மிஸ்தகும் மற்றவர்களும் என்னென்ன அவதூறுகளையெல்லாம் பேசுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஃப்வான் இப்னு முஅத்தல் இவங்க வந்தாங்களா இல்லையா, அதை திருச்சி மக்களும் சில சஹாபாக்களும் பேசிய அந்த தகவல் எல்லாத்தையும், அந்த அவதூறு செய்தி எல்லாத்தையும் உம்மு மிஸ்தக வந்து ஆயிஷாட்ட அப்போ தான் சொல்கிறாங்க. ஆயிஷா நேராக வீட்டில் வந்து அழுகிறாங்க, அழுதுகிட்டே கிடக்கிறாங்க, விடிய விடிய தூக்கம் இல்லை. அடுத்த நாள் ரசூலுல்லா ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி ஒன்றுமே பதில் சொல்லலை. அல்லாஹ்வின் தூதரே, என் வீட்டுக்கு எம்மா வாப்பா வீட்டுக்கு நான் போகணும், எனக்கு அனுமதி தாரீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி வந்து ரசூலுல்லாட்ட கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் நான் இருக்கிறேன், என் பெற்றோர் வீட்டுக்கு நான் போகணும், எனக்கு கொஞ்சம் அனுமதி தாங்களேன். ரசூலுல்லா ஒன்றுமே சொல்லலை, நேராக நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. ஆயிஷா நாயகி தன்னுடைய தந்தை அபுபக்கர் தாயார் வீட்டுக்கு, அங்கே பெற்றோர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு கேட்குறாங்க, அம்மா வாப்பட்ட தந்தையே, என்னை பற்றி ஊரில் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, அவதூறுகள்லாம் பேசுகிறாங்களே, நீங்கள் என்ன? அபுபக்கரும் அவங்களுடைய மனைவி ஆயிஷாவுடைய அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறேன், ஏம்மா ஊர் உலகத்தில் இப்படி பேசுறது சகஜம்தான், கடுமையாக பேசத்தான் செய்கிறாங்க. நீ ரசூல்லாவுக்கு நாலஞ்சு மனைவிகளோடு நீங்களும் ஒரு மனைவியாக இருக்கிறீங்க, பொறாமையில் எல்லாரும் இப்படி பேசுவாங்க, நீ பெருசானா எடுத்துக்கிறாதம்மா, நீ அப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதலும் சொல்கிறாங்க. ஆனாலும் ஆயிஷா நாயகிக்கு இது அவதூறு என்று அவங்களுக்கு விளங்குகிறது. அவதூறு என்று சொன்னாலும் இதை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை, அப்படியே போகுது. இதுக்கிடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நெருங்கிய சில தோழர்களை அழைத்து, இந்த அல்லது இப்படி குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடந்துடுச்சா என்ன செய்வது விசாரிக்கிறாங்க. முதல்ல உசாமா பின் ஜெயிது அவங்கள கூப்பிட்றாங்க.
அலி இப்னு அபி தாலிப் அவங்கள கூப்பிட்றாங்க. உசாமாவே, என் குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் வெளியில் பேசப்படுகிறத என்ன செய்கிறது? உசாமா சொல்கிறாங்க, அல்லாவின் தூதரே, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய மனைவி ஆயிஷா அவங்க நல்ல பெண்ணாகத்தான் நான் நினைக்கிறேன். அவங்க எந்த தப்பும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. உடனே அலிகிட்ட கேட்குறாங்க, அலியே என்ன செய்கிறது? அலி அவங்க சொல்கிறாங்க, அல்லாவின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு எந்த நெருக்கடியும் தரமாட்டான், நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த நெருக்கடியும் இறைவன் தரமாட்டான். அதே நேரத்தில் இந்த பெண் ஆயிஷா இல்லைன்னா வேறாங்க, நீங்கள் வேற பெண்களை திருமணம் பண்ணிக்கலாம்ல என்ற கருத்தில் அலி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு கடைசியாக அலி அவங்க சொல்கிறாங்க, ரசூல்லாவே, எங்கள்கிட்ட விட நீங்கள் இன்னொரு ஆள்கிட்டையும் நீங்கள் விசாரிக்கலாம். யார்த்த? உங்கள் வீட்டில் பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய பரீரா, அடிமையாக இருந்தாங்களா இல்லையா, அந்த பரீராட்டையும் நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா பரீராவை கூப்பிட்றாங்க. பரீராவே, ஆயிஷாவை பற்றி நீ என்னம்மா நினைக்கிற? அவங்க என்னைக்காவது சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது நடந்தாங்களா அப்படின்னு ரசூல்லா கேட்கும்போது பரீரா அவங்க சொல்கிறாங்க, அல்லாவின் தூதரே, அவர்களை பற்றி நான் நல்லதை தவிர வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ரொம்ப சின்ன பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளை. ஆயிஷா அவளை பற்றி பரீரா சொல்கிறாங்க, விவரமே தெரியாத ரொம்ப சின்ன பிள்ளை. எந்த அளவுக்குன்னா இரவு நேரத்தில் மாவை குழச்சி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்களாம் ஆயிஷா நாயி. மாவை குழச்சிக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் வரும்ல, அப்படியே குழைச்ச மாதிரி அப்படியே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தாச்சுன்னா ஆடு வந்து அந்த மாவை தின்னுட்டு கிடக்கும், ஆயிஷா நாயி தூங்கிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளை தானே, இப்படிப்பட்ட அந்த ஆயிஷாவா இவ்வளோ பெரிய தவறையெல்லாம் செய்ய போகிறாங்க? அதனால் அவங்க நல்லதை தவிர வேறு எதையும் நான் விரும்பலை, அவங்க இந்த மாதிரி தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பரீராவும் இந்த நபி அவர்கள் அவங்க இன்னும் திருப்தியாக தெளிவான ஒரு பதில் சொல்லணும்ல, அப்போ அவங்களுக்கு இன்னும் திருப்தி வரல. இந்த செய்தியை சொல்லும்போது ஆயிஷா நாயே இன்னொன்னையும் சொல்கிறாங்க, ரசூலுல்லா தன்னுடைய மனைவிமார்களில் பற்றி ரசூலா விசாரிக்கிறாங்க. என்ன விசாரணை அப்படின்னு கேட்டால் ஜெயனபை கூப்பிட்றாங்க, ஜெயனபி ஆயிஷா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஜெயனபு அவங்க அழகா சொல்லிடுறாங்க, அல்லாவின் தூதரே, இப்பொழுது உலகத்தில் இந்த மதீனாவில் பேசிக் கொள்கிறார்களே, இந்த அவதூறு நான் பேச நான் விரும்பலை. ஆயிஷா நாயகி ரொம்ப நல்ல பெண், இதை அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆயிஷா நாயகி இதை சொல்லும்போதே சொல்கிறாங்க, அழகிலையும் அறிவிலையும் ரசூல்லாவுடைய அன்பை பெறுவதிலையும் எனக்கு சமமாக இருந்தவர்கள் ஜைனபு தான், அவங்க ரொம்ப அழகான பெண். இப்படி ரசூல்லா ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையா விசாரிக்கிறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு. ரசூல்லா முடிவு எடுக்கவும் முடியலை, இந்த நேரத்தில் வகியும் வரலை. இப்படியே நாட்கள் கடக்கிறது. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு போய் மிம்பரில் ஏறி மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாத்தையும் பள்ளிவாசலுக்கு வர வச்சு கேட்குறாங்க, தோழர்களே, உங்களை யாராவது எனக்கு உதவி செய்வதற்கு முன் வருவீங்களா? என்னுடைய குடும்பத்தை பற்றி இப்படி அவதூறுகள் பேசிய அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை ஏதாவது பழி வாங்கணுமே, அல்லது அவனை ஏதாவது ஒன்று பண்ணணுமே, உங்களை யாராவது ஒரு ஆள் அதுக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொன்ன உடனே சாயத் இப்னு முஆத், இவங்க அவுஸ் என்ற கோத்திரத்தை சார்ந்த அந்த கோத்திரத்துக்கு தலைவராக இருக்கிறாங்க, அவங்க எந்திரிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவங்க எங்கு கோத்திரத்தை சார்ந்தவங்க இல்லை, எங்கு கோத்திரத்தை சார்ந்தவராய் இருப்பார் என்றால் அவருடைய கழுத்தை நாங்கள் வெட்டுகிறோம். உங்களுக்கும் உங்களுடைய மனைவி மேலும் அவதூறு பேசிய இவருடைய கழுத்தை நாங்கள் வெட்டுகிறோம். ஆனால் அவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த ஆள், அப்துல்லா இப்னு, ஆனாலும் நம்முடைய சகோதர குடும்பமாக இருக்கக்கூடிய ஹஸ்ரஜ் அந்த கோத்திரத்தை சார்ந்தவங்கள்ட்ட நீங்க கேளுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நாங்கள் நடப்போம் அப்படிங்கிறாங்க. ஹசரஜுடைய தலைவர் சாயத் இப்னு உபாதா அவங்க எந்திரிக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே,
இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் நல்ல ஆளா தான் இதுக்கு முன்னால வரையும் இருந்தார். அவர் நல்ல மனுஷனா தான் இருந்தார். இப்போ அவருடைய குல அவரை இப்படி எல்லாம் பேச வைத்து விட்டது, என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி சாத் இப்னு உபாதா ஹஸ்ரஜுடைய தலைவர், அவங்களும் நபி தோழர் தான், அவங்க இப்படி சொன்ன உடனே உடனே சாத் அவங்க எந்திரிக்கிறாங்க. அதாவது சாத் இப்னு முஆத் அவங்க எந்திரிக்கிறாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் நீ போய் சொல்ற, சாத் இப்னு உபாதாவை பார்த்து சாத் இப்னு முஆத் சொல்றாங்க நீங்க போய் சொல்றீங்க. உடனே இன்னொரு நபி தோழர் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த உசைத் இப்னு ஹுலைர் அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு உபாதாட்ட ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய தலைவர் இடத்தில் சொல்கிறார், சாதே நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்கள் முனாஃபிக்கு மாதிரி நீங்க நடக்கிறீங்க. அப்துல்லா சலூல வந்து உங்களால கொலை செய்யறதுக்கு முடியல, அதனாலதான் ஏதோ ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, உடுங்க நாங்க அவனை கொலை பண்றோம் அப்படின்னு உசைத் இப்படி சொல்றார். கடைசி என்ன நிலை அப்படின்னு சொன்னா, ஹவுஸ் கோத்திரத்தை சார்ந்த ஹசரஜ் கோத்திரத்தை சார்ந்த ரெண்டு சபையும் அங்க இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை, இவங்க அவங்கள ஏச அவங்க இவங்கள ஏச மாறி மாறி சண்டை. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருக்கிறாங்க, மிம்பர்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடுறாங்க. எப்பா என் குடும்ப பிரச்சனைக்குன்னு வந்தா நீங்க இப்படி சண்டை போடுறீங்களாப்பா என்ற நிலையில எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு ரசூலுல்லாஹ் அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு நிம்மதி இல்லை. கடைசியாக யார்கிட்ட இருந்து கேட்டாலும் ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆயிஷாட்டே வராங்க. ஆயிஷாவே, நீ உண்மையிலேயே குற்றமற்றவள் என்றால் உலகத்தில் பேச்சு எந்த பிரச்சனையும் இவங்க பேசுறதெல்லாம் அநீதியால் அல்லாஹ் உன்னை நிரபராதியாகவே ஆக்கிருவான். அதே நேரத்தில் ஆயிஷாவே நீ தப்பு செய்திருந்தா ஃபஸ்தஃகஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட நீ பாவ மன்னிப்பு தேடிடுமா, ஓ தூபி இலகி அல்லாஹ்டத்தில் நீ தௌபா தேடிடுமா, அவன்கிட்ட யார் பாவ மன்னிப்பு தேடினாலும் அவன் மன்னிப்பான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆயிஷாவால் ஒன்றுமே சொல்ல முடியலை. ஏன்னா ரசூலாவை அவ்வளோ நம்பி வச்சிருக்கிறாங்க. ரசூல்லாவே ஒரு சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு இந்த சம்பவம் போயிடுச்சே. ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் எனக்கு அழுகுவதற்கு என் கண்ணீர் என் கண்ணில் கண்ணீர் கூட கிடையாது, அவ்வளோ பெரிய கொடுமை. என் பக்கத்தில் அபுபக்கர் இருக்கிறாங்க, என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் இருக்கிறாங்க. என் தகப்பனார்கிட்ட சொல்கிறேன், தகப்பா வாப்பா ரசூல்லா இப்படி சொல்கிறாங்களே நீங்கள் பதில் சொல்லுங்களேன், இப்படி சொல்லிட்டாங்களே ரசூல்லா நீங்கள் பதில் சொல்லுங்களேன். அபுபக்கர் சொல்கிறாங்க, என்னம்மா பதில் சொல்லலாம், நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு. உடனே உம்மாட்ட சொல்கிறாங்க, ஆயிஷா உமாவே ரசூல்லாட்ட நீங்கள் பதில் சொல்லுங்களேன். அவங்களும் சொல்கிறாங்க, சொல்லலாம் ரசூல்லாவே இப்படி சொன்னதுக்கு பிறகு நான் எங்கே நாங்கள் எப்படி பதில். உடனே ஆயிஷா நாகி அப்போ தனக்குத்தானே ஒரு இதை சொல்கிறாங்க, நான் நிரபராதி என்று உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப போகிறதில்லை, நான் குற்றவாளிதான் என்று சொன்னால் அதை வேணால் நீங்கள் நம்புவீங்க, இதுதான் இப்போ உள்ள உலகத்தினுடைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் குரான் பெருசாக படிக்கலை ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, ஆனாலும் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன வசனம் தெரியுமா? யூசுப் நபி அவர்கள் அவங்களுடைய சகோதரியின் சூழ்ச்சியினால் ஒரு இடத்தில் அவர்கள் தொலைக்கப்பட்ட அந்த நேரத்தில் தகப்பனார் அவங்க கடுமையாக மன உளைச்சலில் இருக்கும்போது யூசுப் நபியுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தை இருக்க குர்ஆன் நல்லா சொல்றானே, சபுரும் ஜமீல் வல்லாஹு முஸ்தான் அலாமா தசிஃபூன், நான் அழகிய ஒரு பொறுமையை மேற்கொள்கிறேன், நீங்கள் பேசுகின்ற இந்த அவதூறுக்கு அல்லாவிடத்திலேயே நான் உதவி தேடுகிறேன் என்று அவங்க சொன்னாங்களே அதே வார்த்தையை இப்போ எனக்கு நானே சொல்கிறேன், நான் பொறுமையாக இருக்கப் போகிறேன், அல்லாஹ் என்னை நிரபராதி என்று நிரூபிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தையும் ஓதி காட்டிட்டு அப்படியே இருக்கிறாங்க. நாள் போகுது, வேகமாக வீட்டுக்கு வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஆயிஷாவே, ஆயிஷாவே
உனக்கு சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு மறுமலர்ச்சியோடு சிரித்த முகத்தோடு ஆயிஷாவிடத்தில் பேசுகிறாங்க. அல்லாஹ் உங்களை நிரபராதி என்று வகியாக அறிவித்து விட்டான், நீங்க குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகிட்ட ரசூலா சொன்ன உடனே பக்கத்தில் ஆயிஷாவுடைய அம்மா, வாப்பா, தகப்பனார், தாயார் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அபுபக்கர் வந்து சொல்கிறாங்க ஆயிஷாட்ட, ஆயிஷாவே எந்திரிங்க, ரசூலாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படிங்கிறாங்க. ஆயிஷாவே ரசூலாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. அப்போ தான் ஆயிஷா நாயகி அவங்களுடைய அறிவாற்றல் அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யணும். அவங்க சொல்கிறாங்க, என்னை நிரபராதி என்று சொன்னவன் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீனை தான் நான் போற்றுவேன் புகழ்வேன். ரசூலாவா என்ன நிரபராதின்னாங்க, அவங்களுக்கு தான் இல்முல் கைபு இல்லையே. அல்லாஹ் சொன்னதுனால இறைவனுடைய வகியின் அடிப்படையில் தானே இப்படி ரசூலா சொன்னாங்க, அந்த இறைவனை தான் நான் போற்றுவேன். இந்த நேரத்தில் தான் ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, ரசூலாவுக்கு வகி வரும் என்று நான் நினைச்சேன், அது கனவுல வரும் நினைச்சேன், ஆனா என்னை பற்றி அல்லாஹ் வசனங்களை இறக்கியிருக்கான். சூரத்து நூர் என்று சொல்லப்படுகின்ற 24வது அத்தியாயத்தில் 11வது வசனத்திலே இருந்து 20வது வசனம் வரையிலையும் ஆயிஷாவுடைய விஷயத்திலேயே அல்லாஹ் அந்த 10 வசனங்களை இறக்கான். இன்னல்லதீன ஜாவோ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்ஹும். இந்த அதாவது உங்களிடத்தில் இந்த அவதூறுகளை பேசியவர்கள், அவதூறுகளை கொண்டு வந்தவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் தான் என்று இறைவன் சொன்ன அந்த வசனங்கள், ஏறத்தாழ 10 வசனங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தொடர்பாக அல்லாஹ் வசனத்தை இறக்கி அவர்கள் நிரபராதி என்று சொன்னார். யார் யாரெல்லாம் ஆயிஷா மேலே அவதூறு சொன்னாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு கசையடியை கொடுக்கணும்னா அதே மாதிரி கசையடி கொடுத்தாங்க ரசூல்லா. இப்படியெல்லாம் அந்த வரலாறுகள் போகிறது. ரொம்ப நேரமாயிடுச்சு இன்னைக்கு. இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, இதையெல்லாம் ஒரு சின்ன சின்ன தவறுகள் நம்மள்கிட்ட ஏற்பட்டாலும் எதிரிகள் அதை பயங்கரமாக துஷ்பிரயோகம் பண்ணி அதை எப்படியெல்லாம் மிக கொடூரமாக சித்தரிக்க முடியுமோ அப்படிலாம் சித்தரிப்பான். இந்த தபலீக் ஜமாத்து டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க, அதை எப்படியெல்லாம் சித்தரித்து கொரோனா வைரஸ் எல்லாம் நம்மள்கிட்ட இருந்து தான் பரவுதுன்னு சித்தரிக்கிறாங்களா இல்லையா, இதுதான் எதிரிகள் செய்கிறது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எதிரிகளுடைய சூழ்ச்சி நம்மள்கிட்ட இருந்து ஒரு சின்ன பிசுறு தட்டினாலும் அது பெரிய பூதாகரமாக ஆக்கிடுவாங்க. ஐஷாவுடைய நிலவை இதுதான். இதை எவ்வளோ பெரிய பூதாகரமாக ஆக்கி மன உளைச்சலை கொடுத்து எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு பாருங்களேன். இது ஒவ்வொரு காலகட்டத்தையும் இருக்கும். இந்த வரலாற்றில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நாம் பெறலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். கடைசியாக இன்றையுடைய கேள்விக்கு நாம் வருவோம். முதல் கேள்வி, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த நபித்தோழர்களும் இடத்துல நிற்கும் போது அவர்களை ஒரு நபித்தோழர் தான் அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு வரலாறுல படித்தோம். அந்த மாலையெல்லாம் களைஞ்சு திரும்ப போய் தேடிட்டு சஹாபாக்கள் யாருமே இல்லை அப்படின்னு படுத்து கிடப்பாங்களா இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகிய ஒரு நபித்தோழர் கூட்டு வந்தார். அந்த நபித்தோழருடைய பெயர் என்ன? ரொம்ப லேசான கேள்வி, சரியா? அந்த நபித்தோழருடைய பெயர் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஆயிஷா நாயகி அவர்கள் ஒழுக்கமுள்ள ஒரு பெண், அவங்க எந்த தவறையும் செய்யவில்லை, கற்பொழுக்கமுள்ள ஒரு பெண் என்று இறைவன் சில வசனங்களை இறக்கினான். அது எத்தனை வசனம், என்ன வசனம் நம்ம இருக்கிறேன், சரியா? இந்த ரெண்டு கேள்விக்கும் உங்களுடைய பதிலை நம்முடைய வாட்ஸ்அப்புடைய நம்பருக்கு, ஜமாத்துடைய வாட்ஸ்அப்புடைய நம்பருக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கிறேன், சிறார்களை எழுதி அனுப்ப சொல்லுங்கள், அவங்களுடைய அறிவு வளரும். பரிசு கொடுக்கும்போது அவங்களுடைய ஆர்வம் இன்னும் தூண்டப்படும், அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வல்லல்லாஹ் நாம் கேட்டதின் அடிப்படையில் அருள் செய்வானாக. வாஹர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.